வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டார் பந்திங்கிற கிராமத்தில் எண்ணெய் பனை சாகுபடி வந்து கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான மேலாண்மை முறைகளை கையாளுறாங்கங்கிறத அவங்கக்கிட்டேயே அவங்க அனுபவத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா, எண்ணெய் பனை சாகுபடி குறித்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கி பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா அடுகைக்குடிங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் கோவிந்தராஜ். நான் வந்து சரபோஜி வில்லேஜ் ஆண்டாரபந்தி கிராமத்தில் ஒரு 9 ஏக்கர் 3.65 ஹெக்டேர் அதாவது 9 ஏக்கரில் வந்து பாமாயில் அதாவது எண்ணெய் பனை பாமாயில் சாகுபடி செய்து வருகிறேன். நான் இது வந்து ஒரு 2007 பிளான்டிங் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 16 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஒரு சில ஈல்டு எடுக்க முடியாதுங்க. 5 வருஷத்துக்கு மேலே ஓரளவு ஈல்டு நல்லா வராங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈல்டு வரும். நெல்லை விட பரவாயில்ல. ஆனால் இது எந்த அந்தளவுக்கு நம்ம எதுவும் கொஞ்சம் சளைக்காமல் எல்லாம் உரத்துலேருந்து தண்ணியிலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சோம்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஈல்டு கொடுக்கும். அறுவடை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணுறீங்க? மாதத்துக்கு சம்மரில் வந்து அதாவது வந்து ஒரு 8 மாதத்துக்கு வந்து மாதத்துக்கு 3 தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பாக்கி அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு வந்து மாதத்துக்கு 2 தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25 டன்னு ஹார்வெஸ்ட் பண்ணு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 20 டன் அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். விலை வந்துங்க ஆரம்பத்துலலாம் நாங்கள் இது போட்ட போல 2000 ரூபா போட்டாங்க, அதாவது 2500 ரூபா டன்னு போட்டாங்க. இப்போ வந்து 12 ரூபா போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா பீரியட்லாம் வந்து 19 ரூபா கிட்டத்தட்ட போட்டாங்க, இப்போ குறைச்சி விட்டாங்க. அதனால் விலையெல்லாம் கொஞ்சம் நிரந்தரமாக ஒரே லெவலாக கொடுத்தாங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா விலையை கூட குறைச்சி போகிறதுனால வந்து உங்களுக்கு நாங்கள் லேபர் சம்பளம்லாம் வந்து கூட்டி குறைச்சின்னா கொடுக்க கொடுத்தோம்னா ஒரே ஈவனாக தான் கொடுக்க முடியுது. அதனால் அதுக்கு வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் நிர்ணயம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் பனை சாகுபடியில் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு எவ்வளோ இடைவெளி கொடுக்குறீங்க? பாமாயில் மரத்தை பயிரை பொறுத்தளவு வந்து ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி வந்து 35 அடி இருக்கணும். அந்த ரேஷியோவில் தான் நாங்கள் வந்து அதை போட்டிருக்கோம். அந்த கண்ணை வரிசைப்படுத்தி போட்டிருக்கோம். எண்ணெய் பனை மரத்துக்கு நடுவில் வர களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வந்து முறைகளை கையாளுறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்பத்துலலாம் வந்து களை பிரச்சனைக்கு வந்து செத்தி பில்லு செத்துறது, பில்லுக்கு ஆளை வச்சு களை எடுக்கிறது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக களைக்குள்ளி அது முடியுங்கிறதா களைக்குள்ளி அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் களைக்குள்ள அடித்தா மண்ணை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாடு தான் விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. வர்ற பிள்ளை மண்ணும் மண்ணுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பனை மரங்களுக்கு நடுவில் ஊடு பயிர் ஏதாவது பண்ணலாமா? அது போல் நீங்கள் ஏதாவது செஞ்சு பார்த்துருக்குறீங்களா? அதை பற்றின உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஊடு பயிர் போட்டாக்கா வந்து இதில் ஈல்டு வராது. அதனால தான் நாங்கள் ஊடு பயிர் இதில் போட முடியாது. ஆரம்பத்தில் செவுக்கு ஊடு பயிர் போட்டிருந்தோம், அதனால் இது பாதிப்பாக போய்ட்டு அதனால் வந்து நாங்கள் ஊடு பயிரெலாம் போடுறதில்ல. மரத்தோட வேறு வயல் ஃபுல்லாக பரவிடுறதுனால வந்து நம்ம அது வந்து குழுவோ எதுவுமே வேறு எதுவும் செய்ய முடியாது. ஒன்று களைக்குள்ளி அடிக்கலாம், ஒன்றும் இல்லைன்னா மாடு மேய்க்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது. எண்ணெய் பனைக்கு உரம் வந்து எப்போல்லாம் கொடுக்குறீங்க, என்னென்ன உரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உரம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கணும். நாங்களாம் மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கிட்டு இருக்கோம். உரம் ஒரு தடவை உரம் வச்சோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 25 ரூபா 30 ரூபா வரும். அப்படி அந்தளவுக்கு வச்சால் தான் ஈல்டு இதை எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா ஈல்டு எதிர்பார்க்க முடியும். டிஏபி யூரியா பொட்டாஷியம் 3 வைக்கிறோம். அதனால வந்து நாட்டு உரம் வந்து ஃபுல்லாக அடிக்கிறோம். ஆட்டு கடை கட்டுறோம், மாடு கடை கட்டுறோம், இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு பண்ணால் தான் அந்தளவுக்கு ஈல்டு எதிர்பார்க்க முடியும். நாங்கள் மரத்துக்கு அதாவது ஒரு 2.5 கிலோனா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 8 மூட்டை டிஏபி, ஒரு 15 மூட்டை பொட்டாஷு, ஒரு 4 மூட்டை யூரியா ரேஷியோவில் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் டோட்டலாக அது கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 2.5 கிலோ கிட்ட. மரத்துக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டுறீங்க? தண்ணி வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம தண்ணி பராமரிச்சுட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி பராமரிப்பு இருந்தால் தான் அந்தளவுக்கு ஈல்டு வரும். அது இந்த பயிரை நாங்கள் வந்து 2007 தான் பிளான்டிங் பண்ணோம். நான் ஆரம்பத்துலேயே வந்து சுற்றி எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஃபென்சிங் பண்ணி வேலியெல்லாம் போட்டோம். திருப்பி மூணாவது வருஷத்துலேயும் வந்து ட்ரிப்பு வெரியேஷன் ஃபுல்லாகவே ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி போய் பாயிற மாதிரி ட்ரிப்பு வெரியேஷன் சுற்று நீர் பாசனம் போட்டிருக்கோம். சொல்லுங்க ஐயா, இப்போ எண்ணெய் பனை மரத்தில் பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது பார்த்தீங்களா? அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கையாண்டீங்க? பூச்சி நோய் தாக்குதல் இருக்கும். அதுக்கு ஏதாவது அந்த குருணை அந்த போரட்டு இது போல் ஏதாவது குருணை ஏதாவது தூவினாக்கா நாங்கள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கோம்.
நான் குடும்ப அழகாக இருந்தால் ஏன்னா அது வந்து கெமிக்கல் அங்கே நான் போடுறதில்ல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தோப்பில் நிறைய இடத்துல வந்து நீங்கள் எண்ணெய் பனை மரத்தோட மட்டைகளை அடுக்கி அங்கங்கே வச்சுருக்கிறீங்க. இது எதுக்காக வச்சுருக்கிறீங்க? இதை ஏதாவது நறுக்கி உரமாக மறுபடியும் ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா? என்ன பண்ணுறீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். மட்டை கழிவுலாம் வந்து மிஷினில் அடித்து பவுடர் பண்ணி மரத்துக்கு போட்டால் உரம் தான். ஆனால் செலவு இது கூட அதிகமாக வர்றதுனால நாங்கள் வந்து அதை செய்யறதில்ல. அது பௌத்திர மாணிக்க ஆஃபீஸில் இருக்க எடுத்து வந்து அடித்து பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்றும் அது அந்த கரெக்டாக பதமாக இருக்கிற இடத்த நேரத்தில் அடித்தால் தான் அடிக்கலாம். காஞ்சி போயிட்டுனா அடிக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வந்து அது சம்மந்தான் ட்ரை பண்ணல. மரத்தோட பழங்களை வந்து நீங்கள் எப்போ வந்து அறுவடை பண்ணுறீங்க? அறுவடை பண்ணின பிறகு எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை மில்லுக்கு அனுப்புறீங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் ஆர்வெஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஏற்றி கொண்டு போய் திருவாரூரில் கொண்டு கொடுக்குறோம். அவங்க அங்கேருந்து லாரியில் ஏற்றிட்டு போடுவாங்க. அது ஒரு நாலு நாள் ரேஷியோவில் வெட்டலாம். நாங்கள் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஏற்றுற அளவுக்கு நம்ம ஆர்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா தாக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. டேட்டு கொடுப்பாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வெட்டணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நாலு நாளைக்குள்ளே தான் வெட்டணும், அதுக்கு முன்னாடி வெட்டக்கூடாது. இந்த பழத்தை பொறுத்தளவு, இந்த பாமாயில் குழையை பொறுத்தளவு இந்த அளவுக்கு கலர் வந்தால் தான் வந்து முதிர்ந்த குழைன்னு அர்த்தம். அதாவது நல்லா பழுத்த குழைன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு பழுத்திருந்தால் தான் ஆர்வசி பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெயோட டென்சிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ ஆர்வசி இப்போ அதாவது பழுக்காமல் வெட்டினோம்னா அந்த ஆயில் டென்சிட்டி குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம பழுத்த குழையை நல்லா பழுத்து ஒரு பழம் ரெண்டு பழம் உதிர்ற அளவுக்கு வெட்டினா தான் இருந்து வெட்டினா தான் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து குறையாமல் கிடைக்கும். அதனால் இந்த தான் வெட்டணும். அதுக்கு மேலே வெட்டக்கூடாது. நீங்கள் அறுவடை பண்ணியிருக்கிற இந்த பழக்கொலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் வந்து பழங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதனால் வந்து அப்படி இருக்குது? அதுக்கு என்ன காரணங்க? பாமாயில் இந்த பயிர் பாமாயில் மரத்தை பொறுத்தளவு பழத்தை வந்து எல்லா சேதம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது பறவைகள் பறவைகள் காக்கை பருந்து எலி அணில் எல்லாமே இதை சாப்பிட்ற பொருளாக இருக்குது. ஏன்னா ஆயில் எண்ணெய் இப்போ கலந்துருக்கிறதுனால வந்து எல்லா பொருளும் எதாவது சேதம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் சேதம் எவ்வளோ எந்த அளவுக்கு சேதம்னா சேதத்தை போதும் பாக்கி தான் நாங்கள் அறுவடை பண்ண முடியும். அது வேறு எந்த எதையும் செய்ய முடியாது. அந்த அதோட கழிவு வந்து மரத்தில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த இடுக்கில் அந்த மட்டை இடுக்கில் வந்து நாரெல்லாம் அந்த தூசுலாம் வந்து இறங்குறதுல அதில் விழுந்து நிறையா அந்த மரத்துலேயே வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நிறையா முளைச்சிருக்கு. அதெல்லாம் செடியெலாம் நிறையா இருக்கும். அதில் இந்த பழங்களை நாம் சாப்பிடலாமா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா அதாவது? இந்த பழம் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்களாம் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, அவிச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை. சொல்லுங்க ஐயா, இந்த மரத்தில் வந்து பழங்களை நீங்கள் தான் வந்து அறுவடை பண்ணுறீங்க, உங்களுக்கு எளிமையாக இருக்கா? இவ்வளோ உயரத்தில் அறுவடை பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அளக்கு வச்சுருக்கோம். அளக்கால தான் எல்லாம் அரசு பண்ணுறது. எல்லா இதுவும் உளியால் சின்ன மரம் இருக்கக்குள்ள உளியால் வெட்டணும். கொஞ்சம் ஹைட்டில் போகல அளக்கு வச்சு வெட்டுறோம். எந்த பாதிப்பும் ஏற்படாது. எந்த ஹைட் வேணாலும் வெட்டலாம், நல்லா விதமாக வெட்டலாம். அந்த ஓரளவு அந்த வெட்டுற லெவலுக்கு என்ன எப்படி வெட்டலாமோ அந்த லெவல் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா ஈஸியாக வெட்டலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு குளம் வந்து 30 கிலோவிலேருந்து 60 கிலோ வரலையும் இருக்கும். ஒரு குளம் 60 கிலோ மினிமமாக. அதிக தண்ணி வசதி இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு 70 கிலோவும் வரும். அந்த அளவுக்கு மரத்தை வளர்க்குறதுக்கு பொறுத்து இருக்குது. இந்த இடத்துலேருந்து 1.5 டன்லேருந்து 2 டன் வரலையும் இல்லை 3 டன் 5 டன் வரலையும் எடுக்கலாம். இந்த பயிர் பாமாயில் அதாவது எண்ணெய் பண்ணையை பொறுத்தளவு வந்து நெல்லை விட லாபகரமான தொழில் தான். ஆனால் கரெக்டாக பராமரிக்கணுங்க. பராமரிப்பு இல்லைனாக்கா இது வந்து சுத்தமாக அப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பணத்தை பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை, ஆரம்பத்தில் செக் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஆன்லைனில் இப்படி அக்கௌண்ட்டில் ஏற்றுட்றாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எண்ணெய் டேட்டில் ஏற்றுறமோ அதுலேருந்து 15 நாள் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. சரிங்கய்யா, இந்த எண்ணெய் பண்ணை தோப்பில் வந்து வேலை செய்கிறதுக்கு பண்ணை தொழிலாளர்கள்னு அப்படின்னு யாராவது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களா? இங்கே பர்மனெண்டாக நாங்கள் வந்து ஒரு 6-7 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்கய்யா, இது வரைக்கும் வந்து நீங்கள் எண்ணெய் பண்ணை குறித்த உங்களுடைய அனுபவத்தை மற்ற விவசாயிகளுக்காக ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. நன்றி.